ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைனான்ஸில் எப்படி வந்து நம்ம கிரிப்டோ லோன் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் இன்னுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், பெஸ்ட்டான காயின்ஸ்லாம் வந்து பை பண்ணலாம்னு தோணும். பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து ஃபண்டு இருக்காது கிரிப்டோஸ் பை பண்ண. ஸோ அந்தமாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ லோன் வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அந்த வீடியோக்கும் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோடய ட்விட்டர் டெலகிராம் லிங்க்ஸுமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கண்டிப்பாக வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக கிரிப்டோ லோன் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிரிப்டோ லோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது பைனான்ஸில். ஸோ பைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெளில ட்ரேடிங் வால்யூம் நடக்கிறது இந்த எக்ஸ்சேஞ்சில் தான். பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பைனான்ஸில் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து மோர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சென்டர்லேயே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ லோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிரிப்டோ லோன் டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இப்போ லோன் வாங்குறது அப்படிங்கிற சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஏக்யூ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நம்ம இதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கிரிப்டோஸ்லாம் வந்து நம்ம கடனாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பியூஎஸ்டி, யூஎஸ்டிடி, பிடிசி அண்ட் எத்தீரியம், இந்த கிரிப்டோஸ்லாம் வந்து நம்ம கடனாக வந்து வாங்க முடியும். என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டாக ஸ்டேபிள் காயின்ஸில் வந்து நீங்கள் கடனாக வாங்க, லைக் பியூஎஸ்டி, யூஎஸ்டிடி, இது ரெண்டுத்து மட்டும் வாங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் தான் வந்து ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது, நம்ம வாங்குகிற ப்ரைஸ்லேயே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறப்ப எந்த ப்ரைஸில் வாங்கணுமோ அதே ப்ரைஸ்லேயே ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோன் டேர்ம்ஸ். லோன் டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 7 டேஸ், 14 டேஸ், 30 டேஸ், 90 டேஸ், அப்புறம் 180 டேஸ், இந்த டேஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியே கூட வந்து உங்ககிட்ட ஃபண்ட் இருந்தால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் முன்னாடியே வந்து ரிட்டர்ன் கொடுத்து க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடலாம், இல்லைனா இந்த டேஸ்லேயே வந்து கரெக்டாக பண்ணாலும் வந்து பண்ணிடலாம். அதேமாதிரி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஹவருக்கு ஒரு வாட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், 0.401 வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஹவருக்கு. ஸோ அது வந்து நம்ம அடுத்தது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 1 மந்த்தில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டோம், 1 மந்த் ஆகிடுச்சு நம்ம கட்டலைனா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 168 hours வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம திரும்ப கட்டினோம், அப்படி கட்டலைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொலாட்ரலாக வந்து ஒரு கிரிப்டோ கொடுப்போம், அந்த கொலாட்ரலாக கொடுக்குறோம் இல்லையா கிரிப்டோ, அந்த கிரிப்டோ வந்து அவங்க செல் பண்ணி அவங்களோட ஃபண்டை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த கொலாட்ரல் பற்றி நம்ம அடுத்தது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் லோனாக வாங்குறத என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ணலாம், ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா ஸ்டேக்கிங் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணி வெளியில் கூட வந்து எடுத்து போகலாம். நீங்கள் வந்து அதை பேங்க்கு கூட வந்து மாற்றி உங்களோட ஓன் யூஸ்க்கே கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம் தான், கடனாக வாங்கி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி உங்களால் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியலனா திரும்ப வந்து அதை ரினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைம் முடியறதுக்கு 24 hoursக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை திரும்ப ரினியூவுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோன் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை போய் பார்த்துப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நீங்கள் லோன் வந்து வாங்க போகிறீங்கன்னா அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்னென்ன விதமாக வந்து உங்கள்கிட்ட இருந்து காசு எடுக்கிறாங்க, எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறது, அந்தமாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோனபிள் அசட்ஸ். ஸோ லோனபிள் அசட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த அசட்ஸ் எல்லாம் வந்து நம்ம லோனாக வாங்கலாம் அப்படிங்கிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஎஸ்டி, பியூஎஸ்டி இது ரெண்டு மட்டும் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும் ப்ரைஸ், நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறதுமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போவே வந்து இந்த ஆப்டோஸ் அப்படிங்கிற கிரிப்டோ வந்து லோனாக வாங்குறீங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த்தில் அது இன்னொரு 100% ஏறிச்சுன்னா நீங்கள் வாங்கினதை விட டபுளாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பியூஎஸ்டியாக வாங்கிட்டு நீங்கள் எந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கப்புறம் வந்து அதை அந்த கிரிப்டோவை வந்து மாற்றி வச்சுக்கலாம். திரும்ப நீங்கள் செல் பண்ணுறப்ப செல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், ரிமைனிங் இருக்கிற ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாம், அதுக்காக தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொலாட்ரல் அசட். ஸோ இந்த கொலாட்ரல் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னலையா, அது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இதில் லோன் வாங்க போகிறோன்னா நம்ம வந்து கொலாட்ரலாக வந்து ஒரு அசட்டை வந்து கொடுக்கணும், ஏதாச்சும் கிரிப்டோ. இப்போ நம்ம ஆல்ரெடி பை பண்ணி வச்சிருக்க கிரிப்டோஸே வந்து நம்ம கொலாட்ரலாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு அடகு கடையில் நம்மளோட நகையை வந்து அடகு வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம காசு வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இதுலையுமே நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கிரிப்டோ வந்து கொலாட்ரலாக வச்சுட்டு அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு கிரிப்டோஸ் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு $1000 ஒர்த் ஆஃப் பிட்காயின் வந்து நம்ம பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கொலாட்ரலாக வச்சுட்டு ஒரு $800 மதிப்பான மற்ற கிரிப்டோஸை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 மந்தில் திரும்ப வந்து நம்ம இந்த வாங்கின அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா நம்ம கொலாட்டரலாக வச்சிருந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நம்ம வந்து பண்ணலனா திரும்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 168 hours வந்து நமக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்லேயுமே வந்து நம்மளால் பே பண்ண முடியலனா நம்மக்கிட்ட இருக்கிற பிட்காயினை செல் பண்ணி அவங்களோட அமௌண்ட்டை வந்து மொத்தமாக எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொலாட்டரல் அசெட். இந்த கொலாட்டரல் அசெட் வந்து நீங்கள் நிறையா உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோஸ் வந்து நீங்கள் எந்த கிரிப்டோஸ் வேணால் வந்து நீங்கள் கொலாட்டரலாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாரோ லிமிட். ஒரு ஒரு கிரிப்டோக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து கடன் வாங்கலாம் மேக்ஸிமம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாரோ லிமிட் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி நீங்கள் ஒரு சில கிரிப்டோஸ்லாம் வந்து கொலாட்டரலாக கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கிரிப்டோஸ் வந்து நீங்கள் இதிலே ஸ்டேக் பண்ண முடியும். அப்படி ஸ்டேக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நீங்கள் ஸ்டேக்கிங்கில் வர ரிவார்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் தனியாக வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே கொலாட்டரல் காயின்ஸ் என்ஜாய் ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் எந்தெந்த கிரிப்டோஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த கிரிப்டோஸ்லாம் வந்து நீங்கள் கொலாட்டரலாக கொடுத்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணி ஸ்டேக்கிங் ரிவார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடலாம். ஸோ அதனால் கடைசியாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்களோ அதை மட்டும் ரீபேமெண்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி கடன் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கடன் வாங்குற டேஷ்போர்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே எந்த கிரிப்டோ வந்து நீங்கள் கடனாக வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கொலாட்டரல் அமௌண்ட், எந்த கிரிப்டோ வந்து நீங்கள் கொலாட்டரலாக கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த கொலாட்டரலாக வந்து நம்மக்கிட்ட எந்த கிரிப்டோ இருக்கோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணி வேறு மாற்றிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட யூஎஸ்டிடி இருக்குது. யூஎஸ்டிடி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 360 USDT இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்டிவி 65% அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, லோன் டு வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு $1000 வந்து கொலாட்டரலாக இருக்குன்னா நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா $650 வந்து கடனாக வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அந்த எல்டிவி இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட $361 இருக்குது. நான் கடனாக எவ்வளோ வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா $234 வந்து நான் கடனாக வாங்கிக்கலாம். ஸோ எத்தனை நாளில் வந்து நான் திரும்ப பே பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து ஹவர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டெய்லி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.02%. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 180 நாளைக்கு நம்ம மொத்தமாக 9.26 BUSD வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணணும். நம்ம வாங்குறது இல்லாமல் இந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாரி கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்டிவி வந்து 83% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம 65%ல் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வாங்குற கிரிப்டோ, நம்ம கொலாட்டரலாக கொடுக்குற கிரிப்டோட வேல்யூ வந்து டவுன் ஆனிச்சுன்னா அந்த எல்டிவி வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாகிறப்ப 83% தொட்டுச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கொலாட்டரலாக கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த கிரிப்டோ வந்து செல் பண்ணி அவங்க அமௌண்ட்டை வந்து எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்ரி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு $100 வந்து பிஎஸ்டி கடன் வாங்குற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 100 USDT வந்து பை பண்ணியாச்சு. நம்மளோட லோன் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 7 days தான். கொலாட்டரல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 154 USDT வந்து கொடுத்துருக்கோம். இதில் போய்ட்டு நம்ம செக் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்மளோட ஆர்டர்ஸில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் எல்டிவி அப்படின்னு இருக்கும். நம்மளோட லோன் டு வேல்யூ வந்து கம்மியாகிட்டே போனிச்சுன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து அந்த லோனை ஆட் பண்ணிக்கலாம், கொலாட்டரில் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கு தான் வந்து அட்ஜஸ்ட் எல்டிவி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்ததும் ஸ்டேபிள் காயின், வாங்கினதும் ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறதுனால நம்மளோட எல்டிவி வந்து சேஞ்சே ஆகாது, 65%லேயே தான் இருக்கும். அதேமாதிரி நான் வாங்கின லோன் வந்து என்னோடய ஸ்பாட் வாலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, அதை வச்சு நான் வேறு கிரிப்டோ பை பண்ணுறா இருந்தாலும் பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இது வந்து என்னோடய ஓன் யூஸ்க்கு வேணும்னா நான் அதை வந்து P2Pலையோ இல்லை டேரெக்டாக வந்து பேங்க்குக்கோ சென்ட் பண்ணி நம்ம INR மாற்றி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், நான் கொலாட்டரல் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா USDலே கொடுத்தேன், வாங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா BUSDலே வந்து வாங்கினேன். ஸோ அது எதுக்காகனா நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோக்காக தான் பண்ணி காமிச்சேன். ஸோ அதுக்காக தான் இது வந்து நம்ம எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து நம்ம கிரிப்டோஸ் வந்து பை பண்ணி வச்சுருக்கோம் லாங் டேர்முக்கு, பட் இன்னுமே வந்து உங்களுக்கு பை பண்ணலாம் அப்படின்னு தோணுது. பட் ஆனால் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்க கிரிப்டோஸை கொலாட்டரலாக கொடுத்துட்டு அதுலேருந்து கடன் வாங்கி நீங்கள் வேறு கிரிப்டோஸ் வந்து வாங்கி ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த கிரிப்டோவை அப்படியே உங்ககிட்ட வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோவை பை பண்ணி வச்சுருக்கீங்க, லைக் பிட்காயினே வச்சுக்கலாம். பிட்காயின் வந்து இப்போ நல்லா பம்ப் ஆகிட்டுருக்கு, பட் இன்னுமே வந்து நல்லா பம்ப் ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் அந்த டைமில் உங்களுக்கு காசு எமர்ஜென்சியாக தேவைப்படுதுன்னா இது அந்த பிட்காயினை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொலாட்டரலாக வச்சுட்டு லோன் வாங்கி அந்த காசு எடுத்து உங்களோட ஓன் யூஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களோட பிட்காயினை வந்து திரும்ப அப்படியே வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வச்சுருக்க கிரிப்டோ வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சொந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்கோயிங் ஆர்டர்ஸ் அதில் போகிறேன். இதில் போனால் நம்ம வந்து நம்ம வாங்கியிருக்க லோனை வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம வந்து ரீபே அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம வந்து ரீபே பண்ணிடலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம 25%, 50%, 75% எப்படி வந்தால் வந்து நம்ம பே பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா நான் இப்போ ஒரு டெமோக்காக காமிச்சதுனால நான் 100%மே வந்து நான் பே பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா நம்ம வந்து லோன் பே பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸில் நம்ம லோன் வாங்குறது, லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த லோன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம வாங்கினதெல்லாம் வந்து இதில் செக் பண்ணிக்க முடியும். எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ கடன் கொடுத்துரு, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு கிரிப்டோ ஏதாச்சும் வந்து நீங்கள் பைனான்ஸில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அந்த கிரிப்டோ வந்து நீங்கள் கொலாட்ரலாக கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு அது அதோட மதிப்பில் 65% 70% வந்து நீங்கள் கடனாக வாங்கிக்க முடியும். எப்படி வந்து நம்ம கோல்டை வந்து இந்த பான் ஷாப்பில் வச்சுட்டு நம்ம கடனாக பணம் வாங்குறோமோ அதே சேம் கான்செப்ட் தான். இதில் வந்து நம்ம கிரிப்டோவாக கொடுத்துட்டு இன்னொரு கிரிப்டோவாக வாங்குவோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நிறைய லோன் வந்து பார்த்திங்கனா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 3000 4000 எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 500,000 வந்து சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பே பண்ணலனா உங்களோட ஃபோட்டோவெலாம் எடுத்து ஏமாத்துறது அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான க்ளீனான கான்செப்ட். உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோவை நீங்கள் கொலாட்டரலாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க. நீங்கள் வந்து கொடுத்த நாளுக்குள்ளே வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து. அப்படி வந்து உங்களால் பே பண்ண முடியல, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே கொடுக்குறாங்க. அந்த டைம்குள்ளேயுமே வந்து உங்களால் பே பண்ண முடியல. நீங்கள் வச்சிருக்க கிரிப்டோவை செல் பண்ணி அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துப்பாங்க, அவ்வளோதான் கான்செப்ட் இது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த பைனான்ஸ் லோன் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். Thanks for watching. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until, bye-bye, see you.